குத்தாலத்துல அமைச்சர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில சாலையின் ரெண்டு புறமும் திமுகவினர் வாகனத்தை நிறுத்தியதால கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. இந்த போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவித்த ஆம்புலன்ஸுடைய நேரடி காட்சி வெளியாகியிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்துல மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, மெய்யநாதன், அரசு தலைமை கொறடா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருந்த திமுகவினர் மயிலாடுதுறை கும்பகோணம் முக்கிய சாலையில ரெண்டு புறங்களிலும் தங்களுடைய வாகனத்தை நிறுத்தி வச்சாங்க. இதனால ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக அந்த சாலை வழியே செல்லும் பேருந்துகள், பொதுமக்களுடைய வாகனங்கள் செல்ல முடியாம பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில மயிலாடுதுறையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமா நோயாளி ஒருவர் உயிருக்கு போராடிய நிலையில தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துட்டு போனாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வாகனமும் நெரிசல்ல சிக்கி திணறியது. இதனுடைய நேரடி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கு.